அடம் பிடிக்கும் குழந்தையை அன்பால் வழிக்கு கொண்டு வர நினைக்கும் தாய்மார்களும் பெரியவர்களும் என்னை பெத்த ராசா என்றும் என்னை பெத்த அம்மா என்றும் அதனை கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் வழக்கம். அனைவருக்கும் அன்னையான அம்பாளே கோபத்தோடு தனியே வந்து நின்று அடம் பிடித்த போது என்னை பெற்ற தாயே என்று கொஞ்சப்பட்ட திருத்தலத்தை காண வேண்டுமா? அப்படியானால் தமிழகத்தின் தலைநகர் சென்னைக்கு மேற்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநின்றவூர் திருத்தலத்திற்கு நீங்கள் வர வேண்டும். திரு என்று அழைக்கப்படும் திருமகளாம் மகாலட்சுமி நின்ற ஊர் என்பதால் இந்த திருத்தலத்திற்கு திருநின்ற ஊர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாம். இது குறித்த ஸ்தல வரலாற்று கதையை காண்போம். முன்னொரு காலத்தில் சாகா வரம் தரும் அமுதத்தை அடைவதற்காக வான வீதியில் உள்ள பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்களாம். அப்போது அந்த பார்க்கடலில் இருந்து அமுதம் தோன்றுவதற்கு முன்பாக கேட்டதை கொடுக்கும் கற்பக விருட்சம், காமதேன பசு ஆகியவற்றோடு மகாலட்சுமியும் தோன்றினாராம். ஆகையால் சமுத்திர ராஜனின் மகளாக மகாலட்சுமி கருதப்படுகிறார். பின்னர் மகாலட்சுமியை பார்க்கடல் நாயகனான மகாவிஷ்ணு திருமணம் செய்து கொள்கிறார். ஒருமுறை மகாவிஷ்ணுவிடம் கோபித்துக் கொண்டு மகாலட்சுமி பூலோகத்திற்கு வந்துவிட்டாராம். அப்போது அவரை சமாதானம் செய்து வைகுண்டத்திற்கு திருப்பி அழைத்து செல்வதற்காக மகாலட்சுமியின் தந்தையான சமுத்திர ராஜன் வந்தாராம். கோபத்தில் அடம் பிடித்துக் கொண்டிருந்த மகாலட்சுமியிடம், என்னை பெற்ற தாயே வைகுண்டத்திற்கு திரும்பி செல் என்று சமுத்திரராஜன் மன்றாடினாராம். ஆனால் அதற்கு மகாலட்சுமி மசியவில்லையாம். இதனால் மகாவிஷ்ணுவின் பக்தரும் அவரது மாமனாருமான சமுத்திரராஜன் வைகுண்டத்திற்கு சென்று அவரிடம் விண்ணப்பித்துக் கொண்டாராம். இதையடுத்து திருமாலே நேரில் வந்து திருமகளை சமாதானம் செய்து வைகுண்டத்திற்கு திரும்பி அழைத்துச் சென்றாராம். சில காலம் திருமகள் வாசம் செய்த திருத்தலம் என்பதால் இதற்கு திருநின்ற ஊர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் மகாலட்சுமியை சமுத்திரராஜன் என்னை பெற்ற தாயே என்று அழைத்ததால் இங்கு எழுந்தருளியிருக்கும் தாயாருக்கு என்னை பெற்ற தாயார் என்ற திருநாமம் நிலை பெற்றுவிட்டது. அதேபோல் பக்தனின் வேண்டுகோளுக்காக இந்த திருத்தலத்திற்கு மகாவிஷ்ணு வருகை புரிந்ததால் இங்குள்ள மூலவருக்கு பக்தவச்சல பெருமாள் என்ற திருநாமமும் உருவானது. சமுத்திரராஜனுக்காக திருநின்றவூர் திருத்தலத்தில் பெருமாள் மகாலட்சுமியுடனான தமது திருமண கோலத்தை காட்டி அருளினாராம். அத்துடன் பக்தர்களுக்கு அருளுவதற்காக இந்த திருத்தலத்திலேயே தாயாருடன் எழுந்தருளி இருப்பதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. பக்தவச்சல பெருமாள் கோவில் நுழைவாயிலில் 5 நிலைகள் கொண்டுள்ள ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. அதன் வழியாக உள்ளே சென்றால் கருவறைக்குள் கம்பீரமாக பஞ்சாயுதங்களை ஏந்தியபடி கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் 11 அடி உயர விக்கிரக மேனியாக பெருமாள் திருக்காட்சி தருகிறார். மூலவருக்கு கீழேயே பஞ்சலோகத்தால் ஆன உற்சவ மூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக சேவை சாதிக்கிறார். கோவில் விழாக்களின் போது ஊர்வலத்தில் எழுந்தருளும் இந்த உற்சவருக்கு 10,000 பெருமாள் என்று திருநாமம். மூலவர் சன்னதிக்கு வலதுபுறத்தில் தனி சன்னதியில் மகாலட்சுமி தாயார் அருள் பாலிக்கிறார். அவருக்கு என்னை பெற்ற தாயார் என்ற செல்ல பெயரோடு சுதாவல்லி தாயார் என்ற திருப்பெயரும் உண்டு.